ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மிஸ்ஸஸ் ஃபுட் பிகாசோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மூணு சிம்பிள் கூலர்ஸ். இது எல்லாமே ஒரு ஒரு பிளேஸில் ரொம்ப ஃபேமஸான கூலர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து மசாலா மொசம்பி ஜூஸ். கண்டிப்பாக சவுகார்பேட் ஷாப்பிங் போனவங்க எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கும், நிறைய ஷாப்ஸில் மசாலா மொசம்பி கிடைக்கும். இதுக்கு நீங்கள் மொசம்பி எடுத்து அதுலேருந்து ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஒரு பெரிய கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஜூஸ் பண்ணுறதுக்காக. அதுக்காக நான் ஹாஃப் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்பூன் சாட் மசாலா, ஒரு பெரிய ஹீப் ஸ்பூன் சுகர் போதும். நீங்கள் சுகர் சிரப்பாகவும் ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான் அது கம்ப்ளீட்டாக. இங்கே நான் சோடா சேர்த்துருக்கேன். ஜென்ரலாக இந்த ஜூஸில் சோடா தான் ஆட் பண்ணுவாங்க, நீங்கள் வாட்டர் வேணுனாலும் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஜூஸ், பட் ஒரு பெஸ்ட் டைஜஸ்டிவ் ட்ரிங்க்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் இதை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பழம் சர்பத். இந்த பழம் சர்பத் கேரளா சைட்ஸ் ரொம்ப ஃபேமஸ். அது ரொம்ப சிம்பிள் கூட, வெறும் ரெண்டு இன்க்ரீடியன்ட் வச்சே பண்ணிடலாம். நான் இதுக்கு இலக்கி வாழைப்பழம் சூஸ் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் கிளாஸில் ஆட் பண்ணி ரெண்டு ஸ்பூன் நன்னாரி சர்பத் சேர்த்து பழம் சர்பத் ரெண்டுத்தையும் ஸ்பூனில் மேஷ் பண்ணணும். மிக்சியில் போட்டு அடிக்காதீங்க. பழம் வந்து க்ரன்ச்சியாக நம்ம குடிக்கும் போது வாயில் படணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த ஜூஸு. கூட தண்ணி. இந்த ஜூஸ் கலக்கின இம்மீடியட்டாக நீங்கள் கன்சியூம் பண்ணணும், இல்லைனா கான்சென்ட்ரேட் ஆகி டேஸ்ட் மாறிடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லெமன் குலுக்கி. இந்த லெமன் குலுக்கி இப்போ வந்து கேரளாவில் தான் ஃபஸ்ட்டு இது ரொம்ப ஃபேமஸ், பட் அக்ராஸ் சென்னை நிறைய இடங்களில் இந்த குலுக்கி இப்போ கிடைக்கிது. இதோட ப்ரிப்ரேஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுக்கு ஒரு கிளாஸ் எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் சப்ஜா விதை சேர்த்துருக்கேன். இதை நீங்கள் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அந்த சீட்ஸை க்ரோ பண்ணணும். ஒரு 5 to 7 minutes அந்த சீட்ஸ் வந்து நல்லா வளர்ந்துடும், அதாவது மேலே ஒரு டிரான்ஸ்பரண்ட் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இது ஒரு பெஸ்ட் கூலிங் ஏஜென்ட் ஆக்சுவலாக இந்த சப்ஜா சீட்ஸ், ரொம்ப நல்லதும் கூட. நல்ல ஒரு ஃப்ரெஷ் லெமன் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. லெமன் 2 thick slices எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய், இது ஒரு மீடியம் காரம் உள்ள பச்சை மிளகாய். அதை நான் நீட்டாக சென்டரில் வந்து கட் பண்ணியிருக்கேன். லெமன் பச்சை மிளகாய் ப்ரிப்பேர் பண்ண கேப்பில் இந்த சப்ஜா சீட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அது க்ரோ ஆகிருக்கணும். க்ரோ ஆனதும் லெமன் ஒன்று கையிலே ரஃபாக ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க, அதை நீங்கள் உள்ளேயும் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 to 1 spoon வர மாதிரி ஒரு லெமன் ஜூஸ் நீங்கள் எசன்ஸ் எடுத்துக்கணும். ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக சும்மா ஒரு 1 pinch to 2 pinch சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 2 பெரிய heaped spoon சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சுகர் டிசால்வ் ஆகாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ இந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்டாண்டிங் பொசிஷனில் பச்சை மிளகாவை சேர்க்கணும். கீழே இருக்க சியா சீட்ஸ் வந்து அது ஆக்சுவலாக ஒரு ஹோல்ட் மாதிரி பண்ணும். இது மேலே சோடா. கண்டிப்பாக இந்த ஜூஸ்க்கு வந்து நீங்கள் சோடா தான் சேர்க்கணும், ஏன்னா இந்த சர்பத்தோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே சோடா தான். இப்போ இந்த சர்பத்தோட ரொம்ப இம்பார்ட்டண்ட் மெத்தட் தி குலுக்கி மெத்தட். ஒரு கிளாஸ் மேலே வச்சு நீங்கள் கையில் மட்டும்தான் இதை நீங்கள் குலுக்கணும். கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் கலக்கி விடவே கூடாது. நீங்கள் கேரளாவில் இந்த குலுக்கி சர்பத் பண்ணுற ஷாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுருக்க அந்த கிளாஸ் ஜாருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டீல் டம்ளர் வச்சுருப்பாங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த 3 coolers ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.